ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி நம்ம டெஸ்ட் 2 மார்ச் 10 எழுத போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்கியல் செக்டரில் வங்கியியல் பாடம், ஓகேங்களா? எக்கனாமிக் செக்டரில் வங்கியியல் நிதி பொருளியல் பாடம் இருக்குது, சரிங்களா? ஸோ வங்கியியல் நிதி பொருளியல் பாடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவிஷன் தான் இதில் பார்க்க போகிறோம். ஒரு 84-85 கொஸ்டின்ஸ் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் படிச்சிங்கனாலே போதும், 12th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய வங்கியியல் அண்ட் நிதி பொருளியல் ரெண்டு லெசனும் ஓவர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவீன வாணிபத்தின் முதுகெலும்பு என அழைக்கப்படுவது வங்கித்துறை. வங்கி என்ற சொல்லானது பாங்க் என்ற ஜெர்மானிய மொழி சொல்லிலிருந்து வந்தது. பாங்கே அப்படின்னா பிரெஞ்சு மொழி சொல், பாங்கோ அப்படின்னா இட்டாலிய மொழி சொல். வணிக வங்கிகள் என்பது கடன் அளிப்பதற்காகவோ கடனை உருவாக்குவதற்காகவோ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா கால்பர்ட் சன், ஓகேங்களா? கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, லோன் வேணுமா லோன் வேணுமான்னு. அப்போ கால் பண்ணிக்கிட்டேன்னா கால்பர்ட் சன். நாட்டின் தலைமை வங்கி எனப்படுவது மைய வங்கி, ஓகேங்களா? உலகின் முதல் மைய வங்கி ஸ்வீடன் நாட்டின் ரிக்ஸ் வங்கி, ஓகே? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒன்று திறக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம என்ன கொடுப்போம்? ஸ்வீட் கொடுப்போம். உலகின் முதல் மைய வங்கி ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி 1656. இந்தியாவின் மைய வங்கி RBI. பணத்தாளை வெளியிட்ட முதல் மைய வங்கி, இது ஒரு முக்கியமான கேள்வி, இங்கிலாந்து மைய வங்கி. அப்போ உலகின் முதல் மைய வங்கினா என்ன சொல்வீங்க? ஸ்வீடன் நாட்டின் ரிக்ஸ் வங்கி. இந்தியாவோட ஹெட் பேங்க் வந்து RBI. பணத்தாலை வெளியிட்ட முதல் மைய வங்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மைய வங்கி. 1864 கரன்சி நோட்ஸை வெளியிட்ட ஃபஸ்ட்டு மைய வங்கி. இதுக்கடுத்தது பாருங்கள், மேட்ச்சில் கேட்டுருவாங்க. தென்னாப்பிரிக்கா பார்த்திங்கன்னா 1921, சீனா பார்த்திங்கன்னா 1924, நியூசிலாந்து 1934, RBI 1935, சிலோன் 1950, இஸ்ரேல் 1954, ரைட்டுங்களா? ரைட், இதுதான் பேங்க்குக்கான ஒரு இன்ட்ரோங்க. இங்கே பாருங்களேன், வங்காள வங்கி 1809, மும்பை வங்கி 1840, சென்னை வங்கி 1843. இந்த மூணு பேங்க்கே நம்ம என்ன சொல்லுவோன்னா பிரசிடென்சி வங்கின்னு சொல்லுவோம். பிரசிடென்சி வங்கிகள் எல்லாமே ஜாயின் ஆகுது 1921, ஓகேங்களா? 1921. இந்த 1921 எக்கனாமியில் இன்னொரு முக்கியமான வருஷம் பெரும் பிரிவு ஆண்டுன்னு சொல்லுவோம் மக்கள் தொகையில், ரைட்டுங்களா? இந்த 1921 ஒன்றிணைக்கப்பட்டு இம்பீரியல் வங்கின்னு மாறுது. இந்த இம்பீரியல் வங்கியானது 1955 SBI மாறுது, ஓகேங்களா? அப்போ வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி மூணும் நம்ம பிரசிடென்சி வங்கின்னு சொல்லுவோம். பிரசிடென்சி வங்கி 1921 ஒன்றிணைக்கப்பட்டு இம்பீரியல் வங்கியாகுது. இம்பீரியல் வங்கியானது 1955 SBI மாறுது. அடுத்தது RBI பற்றின தகவல்கள். RBI சட்டம் 1934. RBI உருவாக பரிந்துரைத்த கமிஷன் ஹில்டன் யங் கமிஷன். RBIக்கான முதலீடு 5 கோடி. RBI உருவான நாள், சரிங்களா? RBI உருவான நாள் 1935 April 1. RBI உருவான இடம் கல்கத்தா. RBI தலைமையிடம் மாற்றம் எந்த ஆண்டு மாற்றினாங்கன்னா 1937. எங்கேயிலேருந்து எங்கே மாற்றினாங்கன்னா கல்கத்தா டு மும்பை, ஓகேங்களா? RBI தேசியமயமான ஆண்டு 1949. RBIயோட மொத்த உறுப்பினர்கள் 20, அதில் ஒரு கவர்னரும் இருப்பாங்க, 4 துணை கவர்னர் இருப்பாங்க, சரிங்களா? RBIயின் முதல் கவர்னர் யாருங்க? ஓஸ்போன் ஸ்மித். மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். RBIயின் முதல் இந்திய கவர்னர் CD தேஷ்முக். RBIயின் தற்போதைய கவர்னர் சக்திகாந்ததாஸ். இந்த சக்திகாந்ததாஸ் RBIயோட எத்தனாவது கவர்னர்னு கேட்டால் 25வது கவர்னர். வணிக வங்கி, இப்போ நம்ம ஏதாவது கமர்ஷியல் பேங்க் நிறுவனம்னா RBI வந்து சட்டப்பிரிவு 22 வழிவகை செய்கிறது. வங்கிகளுக்கிடையே குறை தீர்ப்பாயத்தை, வங்கிகளுக்கிடையே இல்லை குறையை தீர்க்கறதுக்கு வங்கி குறை தீர்ப்பாயத்தை RBI நிறுவிய ஆண்டு 1995. வங்கிகளுக்கிடையே நிலவும் பிரச்சனைகளை தீர்க்க RBI 14 தீர்வகங்களை கொண்டுள்ளது, 14 solutions வந்து கொண்டிருக்கு. அந்நிய செலவாணிகளின் பாதுகாவலன் என அழைக்கப்படும் வங்கி ரிசர்வ் வங்கி. கடைசி நிலை கடன் ஈவோன் ரிசர்வ் வங்கி. இந்திய நாட்டின் தலைமை வங்கி ரிசர்வ் வங்கி. 1 ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயம் தவிர பிற நோட்டுகளை வெளியிடுவது ரிசர்வ் வங்கி. இது ரெண்டையும் வந்து மத்திய நிதியமைச்சகம் வெளியிடும். ரூபாய் நோட்டில் இடம்பெற்றுள்ள மொழிகள் 17 மொழிகள். முன்புறம் 2 மொழி இங்கிலீஷ் ஹிந்தி, பின்புறம் 15 மொழி. RBI ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் வங்கி, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஹிந்துஸ்தான் வங்கி 1770 கல்கத்தாவில் நிறுவியிருப்பாங்க. ரூபாய் என்ற சொல் ரௌபியா என்ற சமஸ்கிருத மொழி சொல்லிலிருந்து வந்தது, ஓகேங்களா?
நபார்டோட விரிவாக்கம் பாருங்கள், நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நபார்டு வங்கி உருவான நாள் 12 ஜூலை 1982. அப்போ 11 ஜூலை என்ன தினங்க? வேர்ல்டு பாப்புலேஷன் டே, உலக மக்கள் தொகை தினம். நபார்டு வங்கியோட தலைமையிடம் மும்பை. நபார்டு வங்கியின் தலைமைச் செயலாளர் ஸ்ரீ கே வி ஷாஜி. அனைத்து விவசாய கடன்களுக்கும் தலைமை வங்கி, ரொம்ப முக்கியமான கேள்வி, அனைத்து விவசாய கடன்களுக்கும் தலைமை வங்கி என்னன்னு கேட்டிங்கன்னா நபார்டு வங்கிங்க. கடன் வழங்கும் முறை பார்த்திங்கன்னா 3-tier system, ஓகேங்களா? மத்திய, மாநில, ஊரகம். விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் எந்த வருஷம் வந்ததுன்னா July 1, 1963. கிராமின் வங்கி என அழைக்கப்படுவது வட்டார ஊரக வங்கி, ரீஜன் ரூரல் பேங்க், 1975. இந்த கிராமின் வங்கி வர்றதுக்கு சென்ட்ரல் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 50%, ஸ்டேட்டு அதாவது சென்ட்ரல் மத்திய அரசு பார்த்திங்கன்னா 50%, மாநில அரசு 15%, வணிக வங்கி கமர்ஷியல் பேங்க் பார்த்திங்கன்னா மீதி எவ்வளோங்க 50-15 போக மீதி 35% வந்து கமர்ஷியல் பேங்க்கு, சரிங்களா? 1977 பாண்டியன் கிராமின் வங்கி ஐஓபி உதவியோடு நிறுவப்பட்டது. April 1, 2019 இந்த தேதி ரொம்ப முக்கியம், பாண்டியன் வங்கியும் பல்லவன் வங்கியும் ஒன்றிணைக்கப்பட்டது. இப்போ எப்படி நம்ம பாப்புலேஷனுக்கு ஒரு டெஃபினேஷன் தருவோம், மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆச்சு மக்களாச்சு அப்படின்னு ஆப்ரஹாம் லிங்கன் சொல்வார் இல்லையா, அந்த மாதிரி பெண்களால் பெண்களுக்காக பெண்களே நடத்தும் ஒரு வங்கி தான் மகிழா வங்கி. இந்த மகிழா வங்கி யாருடைய பிறந்தநாளில் நிறுவப்பட்டதுன்னா நவம்பர் 19, இந்திரா காந்தி பிறந்தநாளப்போ. மகிழா வங்கி 9 நகரங்களில் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் பெண்களுக்காக பெண்களை நடத்தும் வங்கி தான் மகிழா வங்கி. மகிழா வங்கி SBIயுடன் எப்போ இணைச்சாங்கன்னா April 1, 2017. நாட்டின் மிகப்பெரிய வங்கி SBI, ஓகேங்களா? வணிக ரீதியான வங்கி SBI. SBI தேசியமயமான ஆண்டு 1955 ஜூலை 1. இதெல்லாம் பாருங்கள். அடுத்து ப்ரைவேட் செக்டரில் ரொம்ப முக்கியமான ஒன்று, IFCI வங்கி எப்போ நிறுவனாங்கன்னா 1948, ஓகேவா, July 1. ICICI பேங்க் 1955 ஜனவரி 5. IDBI பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. IDBI வந்து RBIயின் துணை அமைப்பாக 1976 பிப்ரவரி 15 வரை இருந்தது. 1976 பிப்ரவரி 16 IDBI ஒரு சுதந்திர அமைப்பாக மாறியது. SIDBI, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா? ஸோ SIDBI வந்து பார்த்திங்கன்னா 1982 April 2 வந்து நிறுவியிருப்பாங்க, சரிங்களா? எக்ஸிம் வங்கி 1982 அண்ட் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் 1988, சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. SIDBI வந்து 1990 April 2, சரியா? மாநில தொழில் நிதி கழக சட்டம் 1951. ₹500,000 செல்லாதுன்னு RBI எப்போ சொல்லிச்சுன்னா நவம்பர் 8, 2016. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க, 500,000 செல்லாதுன்னு RBI சொன்னது நவம்பர் 8, 2016. அடுத்து வங்கியல் பாடம் முடிஞ்சது. நிதி பொருளியல் பாருங்கள், பொது நிதி என்பது அரசியல் பொருளியலுக்கு இடையான ஒரு எல்லை கோடு அப்படின்னு சொன்னவர் டால்டன். வரவு செலவை சரி செய்து கொள்வது டால்டன். வரவு செலவுக்கான கொள்கைகளையும் இயல்புகளையும் ஏற்படுத்துவது அப்படின்னு யார் சொன்னார்னா ஆடம் ஸ்மித். பொது வருவாய் என்பது குறுகிய மற்றும் பரந்த பொருளில் விளக்கப்படுகிறது டால்டன். வரி என்பது பொது அதிகார விதிக்கினால் விதிக்கப்படுவது, இதை நம்ம கட்டாயம் செலுத்தணும்னு சொன்னவர் டால்டன், சரிங்களா? வரி என்பது ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசுக்கு கட்டாயம் செலுத்தணும்னு சொன்னது அனட்டோல் முராட். இந்த ரெண்டு கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், TNPSCல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. GST சட்ட மசோதாவாக நிறைவேற்றப்பட்ட நாள் 29 மார்ச் 2017, GST நடைமுறைக்கு வந்த நாள் July 1, 2017. நாடு முழுவதும் விதிக்கப்படும் ஒரே மறைமுக வரி GST. GST 3 வழிகளில் வசூலிக்கப்படுகிறது, ஸ்டேட்டு, சென்ட்ரலு, IGST. IGSTனா 2 or more than 2 states சேர்த்து. பட்ஜெட் என்ற சொல்லானது பௌஜெட் என்ற பிரெஞ்சு மொழி சொல்லிலிருந்து வந்தது. இதன் பொருள் என்னென்னா சிறிய தோல்பை. பட்ஜெட் என்பது வரவு செலவுக்கான முதல் நிலை ஆவணம், ஓகேங்களா? முதல் நிலை ஆவணம் அப்படின்னு சொன்னவர் யார்னா ரேனி ஸ்டோன். பட்ஜெட் என்பது வரவு செலவுக்கான நிதிநிலை வெளிப்பாடு அப்படி சொன்னவர் ஃபாஸ்ட் பில். மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் பட்ஜெட் பற்றி குறிப்பிடும் விதி 112. ரொம்ப முக்கியமான கேள்வி. மாநில அரசு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யும் பட்ஜெட் பற்றி கூறுவது விதி 202, 76, 77 ஆர்டிகிள்ஸ் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அடுத்து பட்ஜெட்டோட டைப்ஸ் சொல்லுவாங்க. போர், பேரிடர், அவசர காலங்களில் தாக்கல் செய்வது துணை வரவு செலவு திட்டம். அரசியல் காரணங்களால் தாக்கல் செய்யப்படுவது நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் சொல்லுவோம்.
இந்த நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டத்தோட சிறப்பு பேர் தான் நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம். இந்த நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டத்தை பற்றி சொல்லும் சரத்து 116. செயல்மிகு வரவு செலவு திட்டம் எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா அமெரிக்கா. மக்களுக்கு என்ன செய்தோம் எவ்வளவு செய்தோம்னு சொல்கிறது தான் செயல்மிகு வரவு செலவு திட்டம். 1949 சர் உப்பர் தலைமையில் உருவாக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டம் தான் செயல்மிகு வரவு செலவு திட்டம். நண்பர்களே, வங்கியல் மற்றும் நிதிப்பொருளியல் பாடத்துக்கான 84 points இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.